ஹலோ குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லோரையும் இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ண போகிறோம். ஓகேவா? அண்ணன் கூட சேர்ந்து எல்லோரும் ப்ரேயர் பண்ணுறீங்களா? ஓகே, எல்லோரும் ரெடியாக முழங்கால் போடுங்க, கண்ணை மூடுங்க. அன்புள்ள இயேசப்பா, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல் வாயிலாக தகப்பனே, உன் நாமத்தை மேம்படுத்த கிருபை செய்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறோம். அவர்கள் தகப்பனே, இந்த பாடத்தின் மூலமாக தகப்பனே, கற்றுக்கொள்கிற ஒவ்வொரு காரியங்கள் மூலமாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் வளர கிருபை செய்வீராக என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. தொடக்கம் முதல் முடிவு வரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க, நல்ல ஞானத்தையும் சுகத்தையும் வளத்தையும் கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறோம். இதற்கென்று பிரயாசப்பட்ட ஒவ்வொரு ஆசிரியர்களையும் தகப்பனே நீர் ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். சிமர்னா ஏஜி சர்ச் சண்டே ஸ்கூல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஓகே குட்டீஸ், இன்றைக்கும் நம்ம வந்து என்ன டாப்பிக்கில் லெசன் பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் டாபிக் சொல்லிடுறேன். ஓகேயா? ஓகே, இன்றைக்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செங்கடலை கடந்து செல்லுதல். ஓகேயா? செங்கடலை கடந்து செல்லுதல். போன வாரம் வந்து நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எப்படி பஸ்கா பண்டிகையை வந்து ஆசரித்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம லெசன் பார்த்தோம் இல்லையா? ஸோ ஓகே, இன்றைக்கு வந்து நம்ம
எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து செங்கடலை கடந்து சென்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இன்றைக்கான லெசனில் பார்க்க போகிறோம். ஓகேயா? ஓகே, இஸ்ரவேல் ஜனங்களை வந்து இந்த பார்வோன் வந்து என்ன பண்ணுறாரு, வெளியே அந்த எகிப்து தேசத்தை விட்டு அனுப்பிடுறாரு இல்லையா. உங்களுடைய தேவனுக்கு வந்து நீங்கள் ஆராதனை செய்யுங்க, பலி செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, போக விட்டுறாரு. போக விட்டதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பார்வோனுடைய மனசு மாறுது. அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அடிமைகளாக இங்கே வந்து வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ இந்த எகிப்து தேசத்தை விட்டு அவங்க போனதுக்கப்புறம் இந்த எகிப்து தேசத்தில் யார் அடிமையாக இருந்தால் நமக்கு வேலை செய்வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்வோனுக்கு வந்து குவெஸ்டின் ரேஸ் ஆகுது. ஓகேயா? அந்த கேள்வி எழும்பின உடனே இந்த பார்வோன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வந்து பின்தொடர்ந்து அவங்கக்கிட்ட வந்து போர் செஞ்சால் அவங்க மனம் மாறி மறுபடியும் எகிப்துக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பிளான் நினைக்கிறார். ஓகேயா? ஸோ அதன்படி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த பார்வோன் வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தொடர்ந்து பின்னாடி போகிறார். ஆக்சுவலாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து சிவந்த சமுத்திரம், அதாவது செங்கடலை வந்து கடந்து போகிறாப்புல தான் தேவன் வந்து அவங்கள வழி நடத்துவார். ஓகேயா? அவங்க வந்து இந்த செங்கடல் வழியாக தான் கடந்து போகிற மாதிரி அந்த ரூட்டில் தான் தேவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு போவார். ஓகேயா? ஸோ அதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா, இந்த பார்வோன் வந்து 600 வீரர்கள் அப்புறம் ரதங்கள் எல்லாத்தையும் தன்னோட சேர்த்து கூட்டிகிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்கள் கூட போராடுறதுக்காக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பின்னாடியே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. ஓகேயா? ஆக்சுவலாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எந்த இடத்துல கரெக்டாக போயிருப்பாங்க அப்படின்னா, அந்த செங்கடலோடைய கடற்கரையில் அவங்க வந்து ரெஸ்ட் பண்ணிகிட்ருப்பாங்க, ஓய்வெடுத்துட்ருப்பாங்க. ஓகேயா? ஸோ அந்த டைமில் அவங்க வந்து இந்த செங்கடலோடைய கடற்கரையில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நியூஸ் வருது, அதாவது இப்படி வந்து பார்வோன் வந்து இவங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வந்து பின்தொடர்ந்து வராரு வீரர்களோடு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே எல்லா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மோசேக்கிட்ட வந்து முறுமுறுக்கிறாங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் அங்கேயே வேலை செஞ்சு நாங்கள் வந்து கஷ்டப்பட்டாவது எங்களுக்கு சாப்பாடு கிடச்சிருக்குமே, ஆனால் அங்கே எங்களை புதைக்கிறதுக்கு பிரேதம் இல்லைன்னா, எங்களுடைய பிரேதத்தை புதைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா எங்களை இங்கே கொண்டு வந்து சாகடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பயங்கரமாக மோசை இடத்துல வந்து முறையிடுறாங்க, எங்களை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அவங்களுக்கு முன்னாடி என்னது இருக்குது, செங்கடல் இருக்குது. இவங்க எங்கே இருக்கிறாங்க, கரையில் இருக்கிறாங்க. அவங்க எப்படி கூடி போக முடியும், வழியே இல்லை அப்படி தானே. ஸோ வழி இல்லாததுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தேவனுக்கு விரோதமாகவும் மோசைக்கு விரோதமாகவும் என்ன பண்ணுறாங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க. ஓகேயா? ஸோ உடனே என்ன பண்ணுறாரு மோசை வந்து, உடனே என்ன பண்ணுவாங்க, கர்த்தர் இடத்துல தான் கேட்பாங்க இல்லையா. ஸோ உடனே மோசே கர்த்தர் இடத்துல கேட்கும் போது கர்த்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உன்னுடைய கோலை எடுத்து நீ என்ன பண்ணு, அந்த கடல் மேலே நீ ஓங்கி நீட்டு. நீ நீட்டின உடனே இந்த கடல் வந்து ரெண்டாக பிளந்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த வெட்டாந்திர வழியாக நடந்து அந்த சைடு போயிடலாம், மறுகரைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, மோசையோட பேசுகிறார். ஸோ பேசின உடனே மோசை என்ன பண்ணுறார் அப்படின்னா, தேவன் எப்படி சொன்னாரோ அதே போல் என்ன பண்ணுறாரு, மோசையும் செய்கிறார். ஓகேயா? ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இந்த பார்வோனும் அவருடைய சேனையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை தொடர்ந்து பின்னாடி வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்த உடனே கரெக்டாக அந்த செங்கடலை ரீச் ஆன உடனே பார்வோனுடைய சேனைகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வந்து வழி நடத்துறதுக்காக பகலில் மேகஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் தேவன் வந்து வழி நடத்துவார். ஓகேயா? ஆனால் அவங்க ரீச் ஆன உடனே தேவதூதன் வந்து, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருந்த தேவதூதன் வந்து என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, பின்னாடி வந்துடுவார். ஓகேயா? அதுக்கப்புறம் இந்த பார்வோனுடைய சேனைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடுவில் ஒரு பெரிய ஒரு மேகம்,
சரியா மேகம் வந்து அவங்களுக்கு சென்டரில் வந்துடும். ஓகேயா, வந்ததுனால என்னாகும் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து அது வந்து வெளிச்சத்தையும் பார்வோனுடைய சேனைகளுக்கு அது வந்து இருளையும் தந்துச்சு. ஸோ அதனால் பார்வோனும் அவருடைய சேனைகளும் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அவங்களால இருட்டில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அவங்களுடைய படையை வந்து ஓட்டிகிட்டு வர்றது, அவங்களுடைய ரதங்களை வந்து ஓட்டிகிட்டு வர்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அவங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறதுனால அவங்க வந்து ஈஸியாக அந்த சிவந்த சமுத்திரத்தை வந்து அந்த செங்கடலை வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா கடந்து போயிடுறாங்க. ஓகேயா, ஸோ கடந்து போனதுக்கப்புறம் இது வந்து யார் பார்த்துட்ருக்குறா, பார்வோனும் அவருடைய சேனையும் பார்த்துட்ருக்கா. அதனால் அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகே நம்மளும் ஈஸியாக இதை கடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த சிவந்த சமுத்திரம் வந்து பிளந்து நின்னது வந்து அந்த தண்ணி வந்து செவுறு மாதிரி நின்னதுனால அவங்களுக்கு வந்து எந்த ஒரு அலசடியும் இல்லாமல் அவங்க வந்து ஈஸியாக இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போயிட்டாங்க. ஆனால் இந்த பார்வோனும் அவருடைய சேனைகளும் அந்த இடத்துக்கு வந்து அந்த செங்கடலை வந்து கடக்க முயற்சிக்கும் போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தேவன் வந்து என்ன பண்ணுறாரு, மோசே இடத்துல சொல்லி கோலை வந்து மறுபடியும் அந்த செங்கடலுக்கு நேராக நீட்டு சொல்கிறாரு. நீட்டின உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ரெண்டு பக்கமும் மதில் மாதிரி நின்றுச்சு இல்லையா தண்ணி, அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே அந்த குதிரைகளை அப்புறம் ரதங்கள் அதில் இருந்த வீரர்கள் எல்லாரையும் கவிழ்த்து போட்டுருச்சு. எல்லாரையும் அந்த தண்ணி வந்து முக்கிருச்சு. எல்லாரோடைய எல்லாரும் அந்த செங்கடலை வந்து இறந்து போயிட்டாங்க. யார் யாரெல்லாம் அந்த பார்வோனும் அவருடைய சேனையும் வந்துச்சு இல்லையா, ஸோ அவங்க எல்லாருமே அந்த செங்கடலை வந்து மூழ்கி இறந்து போயிட்டாங்க. இதை பார்த்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பயந்து தேவனை வந்து தொழுது கொள்கிறாங்க. ஓகேயா, ஸோ எப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை தேவன் வந்து செஞ்சார் பார்த்தீங்களா. ஸோ ஆக்சுவலாக எதுக்கு இந்த பாடு, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து தேவன் வந்து எவ்வளவு மகத்துவம் உள்ளவர்னு அறிஞ்சுக்கிடணும் இல்லையா. ஸோ அதனால தான் இந்த மாதிரி தேவன் வந்து ஒவ்வொரு காரியத்தையும் அனுமதித்து அவருடைய பலத்த செய்கையை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக பண்ணி காமிச்சாங்க. ஓகேயா, ஸோ நம்மளுடைய தேவன் வந்து பெரியவர், அவர் வந்து வல்லமை உள்ளவர். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் எந்த கஷ்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம கர்த்தரிடத்தில் கேட்கும்போது கர்த்தர் வந்து அந்த சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் மாற்றுவாங்க. ஓகேயா, ஓகே குட்டீஸ், நான் மீண்டும் அடுத்த வாரம் உங்கள் எல்லாரையும் வேற ஒரு லெசனோட சந்திக்கிறேன். பாய். வணக்கம் குழந்தைகளே, எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம மனப்பாட வசனம் சொல்லலாமா? என் கூட சேர்ந்து நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன், என் கூட சேர்ந்து நீங்களும் நினச்சிங்க சொல்லுங்கள். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். யோபு 5:9. மறுபடியும் சொல்லலாமா? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். யோபு 5:9. இன்னொரு வாட்டி சொல்கிறேன், எல்லாம் கவனமாக கேளுங்க. சின்ன இந்த வசனத்தை வச்சு நான் சொல்கிறேன் என்னென்னா, ஆராய்ந்து முடியாத, எப்படி இந்த வசனம் எப்படி வருது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், நம்மளால் ஆராய்ச்சி செய்ய முடியாத, மனிதர்களால் ஆராய்ச்சி செய்ய முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத, அதாவது நம்ம நினச்சி பார்க்க முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா, ஆராய்ந்து முடியாத, மனிதர்களால் ஆராய்ச்சி செய்ய முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இந்த வசனம் எங்கே இருக்குது, யோபுவின் புஸ்தகத்தில் 5:9 இருக்குது, 9வது வசனத்தில் இருக்குது. சரியா, நம்ம மீண்டும் அந்த வசனத்தை தான் சொல்கிறேன், என் கூட சேர்ந்து எல்லோரும் சொல்லுங்கள் சரிங்களா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். யோபு 5:9
ஒன்பதாம் வசனம். சரிங்களா, எல்லாரும் இந்த மனப்பாட வசனத்தை நல்லா படித்து உங்கள் மனசில் பதித்து வைத்து கொள்ளுங்க. இந்த வசனத்தை என்ன செய்ய போகிறாங்க, உங்களை போல் நம்முடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் வந்து என்ன செய்ய போகிறாங்க, இந்த மனப்பாட வசனத்தை சொல்ல போகிறாங்க. நீங்கள் கேளுங்க, நீங்களும் அதை நினச்சிங்க நல்லா படித்து உங்கள் இருதயத்தில் பதித்து வைத்து கொள்ளுங்க. சரிங்களா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். யோபு 5:9. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். யோபு 5:9. வணக்கம் குழந்தைகளே, இன்றைக்கு வேத அறிவு பகுதியில் ஒரு ரெண்டு காரியங்களை நம்ம பார்க்கலாம். சரிங்களா, நீங்கள் எல்லோரும் நிறைய பேர் என்ன செய்றீங்க, பைபிளை படிச்சிருக்கிறீங்க, இல்லைனா பைபிள் கதைகள் இதெல்லாம் உங்கள் சண்டே ஸ்கூலில் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. சரிங்களா, அந்த பைபிள் அதாவது சரித்திர சம்பவங்கள், பைபிளில் வந்து நிறைய சரித்திரங்கள் தான் இருக்குது, வரலாற்று காரியங்கள் தான் இருக்கிறது, முன்பதாக நடந்த காரியங்கள் தான் எழுதப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து ஒரு கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். சரிங்களா, ரெண்டு கேள்வி கேட்க போகிறேன். முதலாவது கேள்வி என்னென்னா, அதாவது இந்த உலகத்தில் இறந்து போகாத இரண்டு மனிதர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சவங்க சொல்லலாம். சரிங்களா, இந்த உலகத்திலேயே மனிதனாக பிறந்து மனிதனை போல இறக்காத இரண்டு மனிதர்கள் வேதத்தில் இருக்கிறது. அது யாருன்னு அவங்கள்ட்ட சொல்லட்டா? முதலாவது ஏனோக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஏனோக்கு என்ன பண்ணார் ஆண்டவர்? ஏனோக்கு 300 வருடம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து உயிரோடே எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏனோக்கு என்ன பண்ணினார்? மரணத்தை காணாதபடி உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அது முதலாவது. ரெண்டாவது மனிதர் யார்? எலியாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எலியா என்ன பண்ணார்? ஆண்டவருக்காக கடினமாக ஊழியம் செய்தார். ஊழியம் செய்த பிற்பாடு அவருடைய கடைசி காலத்தில் ஆண்டவர் என்ன பண்ணார்? அவரை வந்து அக்னி ரதங்கள் மூலமாக என்ன செய்தார்? வானத்தில் உயிரோடு அப்படி உயிரோடே எழுந்தருளி போனார். யார்? எலியா. மூன்றாவது யார் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட போகிறா தெரியுமா? நீங்களும் நானும். நம்ம வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உண்மையாக நம்ம பின்பற்றி அவருடைய வசனத்தின்படி நம்ம வாழ்ந்தோம்னா நம்மையும் நினைச்சிவர் ஆண்டவுடைய வருகையில் உயிரோடே நம்ம நினைச்சிவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போவார். சரியா, இது முதலாவது கேள்வி. அதுக்குண்டான பதிலை நான் சொல்லிட்டேன். ரெண்டாவது கேள்வி நான் சொல்லட்டா? ரெண்டாவது கேள்வி என்னென்னா, இந்த உலகத்தில் மனிதனை போல பிறக்காத இரண்டு மனிதர்கள் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? சாதாரண மனிதர்களைப் போல பிறக்காத, அதாவது தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிவராத இரண்டு நபர்கள் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சவங்க சொல்லலாம். சரியா, உங்களுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி, நானே சொல்கிறேன். என்னென்னா, முதலாவது யார்? ஆதாம். என்ன, எல்லாத்துக்கும் தெரியுதா? சரி, ஆதாம் என்ன செய்து மனிதனை போல பிறக்கலை. அவர் என்ன பண்ணார்? ஆண்டவரே உருவாக்கினார். அதாவது மண்ணை எடுத்து அவர் என்ன செய்தார்? மனிதனை போல ஆதாமை என்ன செய்தார்? உருவாக்கினார். ஆண்டவர் தான் உருவாக்கினார். இரண்டாவது மனிதர் யார்? அவங்க தான் ஏவாள். ஏவாள் எப்படி ஆண்டவர் உருவாக்கினார்? ஆதாம் இடத்திலிருந்து ஒரு விலா எலும்பை எடுத்து அதிலிருந்து ஆண்டவர் என்ன செய்தார்? ஏவாளை உருவாக்கினார். அப்போது இந்த உலகத்தில் சாதாரண மனிதர்களைப் போல பிறக்காத இரண்டு நபர்கள் யார்? ஒன்று ஆதாம், அடுத்து ஏவாள். சரிங்களா, இறக்காத இரண்டு மனிதர்கள் ஏனோக்கு எலியா, பிறக்காத இரண்டு மனிதர்கள் ஆதாம் ஏவாள். சரிங்களா, இது வேதத்தில் இருக்கிறது. சரிங்களா, இதை நீங்கள் உங்கள் மனசில் பதித்து வைத்து கொள்ளுங்கள். இதே போல் நிறைய பைபிளில் நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதெல்லாம் வருகிற ஒவ்வொரு பகுதியிலும் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். சரிங்களா, பாய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமை. ஹாய் குட்டீஸ், அறிந்து கொள்வோம் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவின் முதல் பெண்கள் அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். யார் யார் என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரியா, இந்தியாவின் முதல் மருத்துவர் ஆனந்தி கோபால்ராவ் ஜோஷி. ரெண்டாவது, முதல் பெண் இந்திய ஜனாதிபதி யார்னா, பிரதீபா தேவி சிங் பட்டேல். அதுக்கடுத்து மூணாவது, முதல் பெண் இந்திய பிரதமர் இந்திரா பிரியதர்ஷினி காந்தி. முதல் பெண் உச்சநீதிமன்ற நீதிபதி யார்னா, பாத்திமா பிவி.
ஸோ இன்றைக்கி நம்ம முதல் இந்தியாவின் முதல் பெண்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாலு பேரை பற்றி பார்த்தோம். அப்படி தான் அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு டாப்பிக்கில் நம்ம வேறு எதை பார்ப்போம். ஓகேவா, பாய். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா இந்த சண்டே ஸ்கூலுக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். தேவன் நாம் எண்ண முடியாத பெரிய காரியங்களை அற்புதங்களை செய்பவர் என்பதை ஆண்டவரே இன்றைக்கு பிள்ளைகளோடு நீர் ஆண்டவரே பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே ஏசப்பா இந்த சண்டே ஸ்கூலில் ஆண்டவரே நீர் மகிமைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பிள்ளைகள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஏசப்பா தொடர்ந்து ஆண்டவரே உங்கள் பாதுகாப்பில் வழி நடத்துங்க. ஏசப்பா அந்த சண்டே ஸ்கூலை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தி தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா உங்கள் நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன்.